ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னை மணியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கருமுட்டை வெடிக்கிறதுக்காக நம்ம வீட்லேயே என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், அண்ட் வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், அண்ட் எப்படி இருந்தால் வீட்லேயே சில வைத்திய முறைகளை பண்ணி அந்த கருமுட்டையை வெடிக்க செய்யலாம், ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கருமுட்டை வெடிக்கிறது அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரியில் வந்து ஒரு 14th day வந்து எக்கு க்ரோத் ஆகி, அந்த 14th day மேலே அந்த எக் வந்து ஓவரியை விட்டு வெளியில் வரணும், ரெப்சர் ஆகி வெளியில் வந்தால் தான் அது ஒரு ஸ்பெர்ம் கூட சேர்ந்து ஒரு குழந்தையாக உருவாக முடியும். ஸோ அந்த ரெப்சர் ஆகிற செயற்பாடை தான் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வெடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கருமுட்டை வெடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து க்ரோத் ஆகி இருக்கும், பட் கருமுட்டை வெடித்து வெளியில வராமலே இருக்கும். ஸோ கருமுட்டை வந்து 18 mm இருந்து 24 mm இருக்கும்போது அது வெடித்து வெளியில் வந்தால் தான் ஒரு ஸ்பெர்ம் கூட சேர்ந்து அது ஒரு நல்ல குழந்தையை வந்து உருவாக்க முடியும், குவாலிட்டியான எக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டைமிங்கில் வந்து கருமுட்டை வெடித்து வெளியில் வரணும். ஸோ சில பேருக்கு வந்து அது வளர்ந்துட்டே இருக்குமே தவிர வெடித்து வெளியில் வராமல் இருக்கிறதால இன்னும் சைஸ் பெருசாகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அது வெடித்து வெளியில் வர்றதாலேயும் எந்த பயனுமே இல்லாமல் போயிடும். அதுக்காகத்தான் கருமுட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14th day வந்து கரெக்டாக க்ரோத் ஆகி கரெக்டான நாளில் அது ஓவல்யூஷன் ஆகி வெளியில் வரணும். ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம டாக்டரை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அவங்களே வந்து அந்த கருமுட்டை வளர்ச்சிக்காக டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கூட கருமுட்டை வந்து சரியான அளவில் வளர்ந்தோன்னா அது ரப்ஷர் ஆகிறதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. ஸோ அப்படி இருந்தும் இன்ஜெக்ஷன் போட்டும் சில பேருக்கு ரப்ஷர் ஆகலை அப்படிங்கிறத கூட நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கூட அவங்களுக்கு வந்து பவர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ கருமுட்டை வந்து சரியான அளவில் வளர்ந்து சரியாக வெடித்து வெளியில் வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கிற ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க. அதாவது விட்டமின் சியில் வந்து சிட்ரேட்ன்ற ஆசிட் இருக்குது. அந்த ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி அது வெடித்து வெளியில் வர்றதுக்கும் சரி ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சிட்ரேட் அப்படின்னா லெமன் ஜூஸில் இருக்கும், ஆரஞ்ச் ஜூஸில் இருக்கும், அண்ட் கொய்யாப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதெல்லாமே வந்து விட்டமின் சி அதிகமாக கொண்ட பழங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா வந்து நீங்கள் இப்போ பீரியட்ஸ் ஆன 1st day கூட நீங்கள் ஒரு 8 days வரைக்குமே சாப்பிட்லாம். அது வந்து க்ரோத், அதாவது எக் க்ரோத்தையும் வந்து நல்லபடியாக பார்க்கும். அதுக்கப்புறமா வந்து எக் க்ரோத் ஆகி சரியாக வெடித்து வெளியில் வர்றதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் வந்த நாள்லேருந்தும் சாப்பிட்லாம், இல்லைனா பீரியட்ஸ் ப்ளீடிங் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 8th day 10th day வரைக்குமே வந்து பப்பாயா சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா வந்து சாப்பிடாதீங்க. நல்ல பழுத்த பழமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காய் பப்பாயாவாக சாப்பிடாதீங்க, பழுத்த பழம் தான் சாப்பிடணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மாதுளம்பழமும் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி அந்த கருமுட்டை வெடித்து வெளியில் வர்றதுக்கும் சரி ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் ஆப்பிள் சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. அதே போல் வாழைப்பழம் சாப்பிட்றதும் வந்து கருமுட்டை வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டக்கூடியது. ஏன்னா வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் இருக்குது, அந்த பொட்டாசியம் வந்து கருமுட்டை வளர்ச்சியை நன்றாக தூண்டக்கூடியது. ஸோ வாழைப்பழமும் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கை வந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. கருமுட்டை வெடிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்ததாக கீரை வகை அதிகமாக எடுத்துக்கோங்க. கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இருக்கிற இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், கருமுட்டை வளர்ச்சி பிரச்சனைகள் இதுக்கு எல்லாமே வந்து முருங்கைக்கீரை வந்து ஒரு வரப்பிரசாதமான உணவு. ஸோ அடிக்கடி வந்து முருங்கைக்கீரையை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து முளை கட்டிய பயறு, பச்சை பயறு இருக்குது இல்லையா, அதை வந்து முளை கட்ட வச்சு அதை வந்து வேக வச்சு சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை குழம்பு பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்படியும் அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்குவாங்க. அந்த ஓவலேஷன் பீரியடில் வந்து, அதாவது கருமுட்டை வெடித்து வெளியில் வர்ற டைமில் வந்து அதிகமாக இந்த முருங்கைக்கீரை, முளை கட்டிய பயறு அப்படியான உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது கருமுட்டை ஆரோக்கியமாக வெடித்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. குழம்புல எல்லாம் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் வந்து பூண்டை வந்து தோலோடையே நீங்கள் வந்து வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது லைட்டாக அது கருகின மாதிரி வரும்போது, அந்த தோல் கருகின மாதிரி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த தோலை உரிச்சிட்டு அந்த பூண்டு உள்ளே இருக்கிற பூண்டு சுட்ட பூண்டாக இருக்கும், அந்த பூண்டு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 பல் வந்து சாப்பிடுங்க. அதாவது ரொம்ப சூடு உடம்பு இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்காதீங்க. பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ளீடிங் வந்து ஒரு 3rd day நின்றுடும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4th day 8th day வரைக்கும் அதை சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 or 3 பல் மட்டும் சாப்பிடுங்க போதும். அப்படி இல்லை இப்போ பீரியட்ஸ் உங்களுக்கு 5th day வரைக்கும் வரும் அப்படின்னா நீங்கள் 5th அது 6th ஒரு 8th இல்லைன்னா 10th வரைக்குமே கூட சாப்பிடலாம். ஒரு 2-3 சாப்பிட்டீங்கன்னா கூட அது வந்து கருமுட்டை வளர்ச்சியையும் அதிகமாக தூண்டும். அதே நேரம் சரியான நேரத்தில் வந்து அந்த கருமுட்டை வெடித்து வெளியில் வர்றதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஓவல்யூஷன் டைமில் வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க பூண்டு. அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வந்து முன்னாடியே இன்னும் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தோல் நீக்காத உளுந்து, அதாவது கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உளுந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு பொருள். அந்த உளுந்தில் வந்து களி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது, இல்லைன்னா கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. ஸோ தோல் நீக்காத அந்த கருப்பு உளுந்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அதுலேயும் வந்து ஓவல்யூஷன் பீரியடில் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து கருமுட்டை வெடித்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ உணவு வகைகளில் இதெல்லாமே எடுத்துக்கோங்க ரெகுலராக. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். சைக்கிளிங் பண்ணக்கூடிய வசதி இருக்கிறவங்க வந்து சைக்கிளிங் பண்ணுங்கள். நம்மளுடைய பீரியட் சைக்கிளை வந்து ஒழுங்காக்குறதுல வந்து சைக்கிளிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நானே என்னுடைய அனுபவத்தில் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கண்டு உண்மை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக பிசியோடு இருக்கும்போது கூட நான் வந்து அந்த சைக்கிளிங் பண்ண ஆரம்பித்தோடனே எனக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் எல்லாமே ரெகுலர் ஆகிடுச்சிது. நான் அலோபதியில் ஹோமியோபதியில் உண்மையாவே நல்ல ஒரு எஃபெக்ட் தெரிஞ்சது. அந்த சைக்கிளிங் பண்ணதுடைய பயன்தான் அதுக்கப்புறமா ஒரு 3 சைக்கிள்லயே நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு குழந்தை வந்து நின்னதுக்கான காரணமும். ஸோ சைக்கிளிங் பண்ணக்கூடிய வசதி இருக்கிறவங்க வந்து சைக்கிளிங் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க வந்து வாக் போங்க. ஒரு காலையில் டைமில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வந்து 8 போங்க. 8 போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னா 8 போங்க. ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் போனீங்கன்னாலே போதும் காலையில் ஈவினிங்கும். இந்த சைக்கிளிங் பண்ணுறது வாக் போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவல்யூஷன் பீரியட் வரைக்குமே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு இந்த டைமில் எக்கு வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் தெரியும் இல்லையா, உங்களுக்கு டேட்டு வந்து கரெக்டாக தெரியும். உங்கள் பீரியட் சைக்கிள் டேட் வச்சு நீங்கள் அதை கணிக்க முடியும். ஸோ ஒரு 12th 13th வரைக்கும் நீங்கள் அதை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கு வந்து ரெப்சர் ஆகி வெளியில் வந்துச்சு, நீங்கள் இந்த கோர்ஸில் இருந்திருக்கீங்கன்னா அதுக்கப்புறம்லாம் இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கவங்க எக் ரெப்சர் ஆகிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டோம், எக் வந்து ரெப்சர் ஆகாமல் இருக்குது அப்படின்னு போது, அதாவது எக் ரெப்சர் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் 36 hoursக்குள்ளே வந்து எக் ரெப்சர் ஆகலாம். ஸோ 12 hoursலேயும் ஆகலாம், 24 hoursலேயும் ஆகலாம், 36 hoursலேயும் ஆகலாம். ஸோ வந்து எப்போ வேணாலும் ஆகலாம். ஸோ அவங்க அந்த டைமில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணுறீங்க அந்த டைமில் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுங்கள். யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பொசிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பட்டர்ஃப்ளை போஸில் வந்து யோகா பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம அடி வயிறு அந்த இடத்துலலாம் வந்து நல்ல ப்ரெஷர் கொடுத்து அந்த இடத்துல இருக்கிற எக்கை வந்து க்ரோத் பண்ண வச்சு அது வெடித்து வெளியில் வர வைக்கும். அதே மாதிரி பக்ஷி மோத்தாசனாக இருக்குது, அதுவும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதோட சேர்த்து நைட்டில் வந்து நீங்கள் தூங்க போகும்போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சோன்னு விளக்கெண்ணெய் உள்ளங்கையில் எடுத்து உங்கள் உள்ளங்கையால் நல்லா வயிற்றில் தடவிட்டு படுத்து தூங்குங்க. இதுவும் வந்து எக்கை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த எக்கு வந்து சரியான டைமில் ரப்சர் ஆகி வெளியில் வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே எக் க்ரோத்துக்காகவும் எக் ரப்சர் ஆகி வெளியில் வர்றதுக்காகவும் செய்யக்கூடிய எளிய வீட்டு வைத்திய முறைகளும் சாப்பாட்டு முறைகளும். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.